ஆம்புக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே 4 இன்ச் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் சரவுண்ட் லெஃப்ட் ரைட் சென்டருக்கு எல்லாமே எல்லாமே ஜிப் கம்பெனி ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இது ஜிப்போட 4 இன்ச் ஊஃபர் டைப். மேலே வந்து பாத்தீங்கன்னா ஜிப்போட டியூட்டர் 102 மாடல் ஃபீசரிட்டி டியூட்டர் அது. ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஊஃபர் டைப்பில் போட்டிருக்கோம் 4 இன்ச்சில். இதுக்கு மேலே வந்து கிளாத் வரும். ஸ்பீக்கர் தெரியணுன்றதுக்காக நான் கிளாத் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சரவுண்டு. சரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்சில் போட்டிருக்கோம். அதுவும் ஜிப் தான், 4 இன்ச்சு ஃபுல் ரேஞ்சு. அதே 102 மாடல் தான் ட்யூட்டரு. சென்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்சில் 4 இன்ச்சு ஜிப் ஸ்பீக்கர் போட்டிருக்கோம். சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேபிஎல் போட்டிருக்கோம், ஜேபிஎல் 12 இன்ச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4th ஆர்டர் டைப்பு. ஸோ நம்ம சப்வூஃபர் வந்து பார்க்க முடியாது, உள்ளே சீல்டாக இருக்கும். கஸ்டமர் வந்து எனக்கு பெஸ்ட் ரிசல்ட்டாக கொடுங்க சொல்லி டைம் எல்லாம் கொடுத்தாரு. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பொறுமையாக ஆர்டர் பண்ணி சப்வூஃபர் பாக்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி செஞ்சது. சப்வூஃபர் பேக்கில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஃபுல்லாக சீல்டாக இருக்கும், ஃபுல்லாக ஸ்க்ரூ பண்ணி சீல் பண்ணியிருப்போம். ஸோ சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இருக்கும். இது பேண்ட் பாஸ் டைப் சொல்லுவாங்க. இந்த பேஸ் வந்து நல்லா நின்று வெளியே வரும். நான் சொன்ன மாதிரி இதில் எல்லாமே ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாமே கிளாத் போட்டாச்சு. ஸோ ஆம்பிஃபையர் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸ்பீக்கர் பாக்ஸும் வந்து லுக் இப்படி தான் இருக்கும், ஃபுல்லாகவே பிளாக்ல தான் இருக்கும். எல்லாமே கிளாத் வந்து நான் மாட்டிட்டேன். ஸ்பீக்கர்லாம் தெரியணுன்றதுக்காக தான் நான் வந்து கிளாத் ரிமூவ் பண்ணி காமிச்சேன். ஸோ சென்டர் ரியர் சவுண்டு லெஃப்ட் ரைட்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாத் ரொம்ப க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து 7.1 மாடல் தான், 5.1 மாதிரி தான் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் வேணும்னா ரெண்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் போட்டு. ஸோ உங்கள் ஹால் வந்து ரொம்ப சின்னது. ஸோ 5.1 போதும் நாங்கள், நம்ம 7.1 வந்து அடித்து கொடுத்துட்டோம். ஃபியூச்சரில் வந்து மாற்றினாங்க என்னன்னா அப்போ ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டும் ரெண்டு அடிஷ்னலாக ஆட் பண்ணி ரியர் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப் 7.1 ஆம்ப் தான் நம்ம அடிச்சிருக்கிறது. செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா 5.1 தான் இருக்கும்.